ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி வந்து பிரேமிஸ்டைலில் வந்து ஒரு குட்டி ஃப்ரைடே மார்னிங் விலாக் தாங்க. இது வந்து ஃப்ரைடே மார்னிங்கில் வந்து நானும் என் ஃப்ரெண்டு எப்பயுமே வாக்கிங் போவோம் என் பப்பியோட. ஸோ அந்த மாதிரி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கும்போது எடுத்த வீடியோ தான் இது. நம்ம அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எனக்கு பிடிச்ச ஒரு சில திங்ஸ் அப்படியே நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. வாங்க அப்படி பார்க்கலாம். Maybe this is the elephant ear, and then this is even something that bigger. Almost looks like a banana leaves. Yeah, you're right. So nanga walking poiittu irukumbodhu indha idala full bloom la irundhuchu, appadi capture panna avladha. I don't know, maybe it looks like it's tropical, but yeah. And then I think they have like their own watering systems in there. I mean, it's quite extensive what they do. Yeah, multiple flowers. இப்போ எல்லாருக்குமே மனசில் ஒன்று ஓடும், இதை என்னத்துக்கு சிஸ்டர் எடுத்து போட்டு காமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ க்ரியேட்டிவ் ஐடியா, என்ன ஒரு ஸ்டைலிஷாக சூப்பராக ஒரே பாட்டில் எத்தனை பிளான்ட் அந்த ரேஸ்ட் பெட்டில். அதனால தாங்க இதை எடுத்தேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அப்படியே சென்டர் பீஸில் ரொம்ப இன்னும் அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே நான் என் ஃப்ரெண்டும் நானும் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். வாக்கிங் எப்பயுமே ஃப்ரைடே மார்னிங்கில் ஒரு 1 hour போயிடுவோம் நாங்கள். பப்பியை இழுத்துட்டு பப்பிக்கே சலுப்பாகிற மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு நடப்போம் அப்படி நடப்போம். இந்த பூலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அழகு, கலர், நேச்சுரலாக. இதெல்லாம் வந்து நேச்சுரல் பிளான்ஸுங்க, எல்லாம் வந்து நினச்சிக்காதீங்க டூப்ளிகேட்டுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ வாக்கிங் முடியும் போது அவங்க வீட்டு பக்கம் போனால் அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு வர சொன்னாங்க, ஏன்னா ஏதோ வச்சுருந்தாங்க எங்களுக்கு, அதை வாங்கிட்டு வரதுக்காக அவங்க வீட்டு பக்கம் போயிருந்தோம். என்னென்னா அவங்க வந்து ஜாமு, ஆப்பிள் சாஸ், அந்த பிக்கல் இதெல்லாம் போடுவாங்க. ஸோ வருஷம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போடுவோம். இந்த வருஷம் என்னால் முடியல, வெளியில் அடிக்கடி பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து அவங்களோட சேர்ந்து போட முடியல. மேபி நெக்ஸ்ட் டைம், நெக்ஸ்ட் மந்த் அப்படி போடும்போது நான் அதை வேணால் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து ஜாமு, பிக்கல் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ வந்த வேகத்தில் என் சின்ன பையனுக்கு வந்து ஒரு சாண்ட்விச் பண்ணி அவன் பிக்கல் வச்சு வெளுத்து கட்டிடுவான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு டர்க்கி சாண்ட்விச் பண்ணி அவனுக்கு 3 slices பிக்கலை வச்சு ரெடியாக லஞ்ச் பிளேட்டே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அன்றைக்கி எங்களுக்கு லஞ்சுக்கு வந்து இதுதான், எல்லோரும் லஞ்சுக்கு வந்து எல்லாருக்குமே டர்க்கி சாண்ட்விச் அண்ட் ஸ்லைஸ் ஆஃப் பிக்கல், இவனுக்கு மட்டும் 3. ஸோ நாங்கள் எல்லோரும் சாண்ட்விச் பண்ணி ஹாப்பியாக அந்த லஞ்ச் போச்சு. இருங்க, உங்களுக்கு அந்த பிக்கலை காமிச்சிட்டு நான் அடுத்து என்ன பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது எப்படி நாங்கள் பிக்கல் பண்ணுவோன்னா, இந்த குக்கும்பரை ஸ்லைஸ் ஸ்லைஸாக இந்த மாதிரி வெட்டிப்போம். நம்மளுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி வெட்டிட்டு கார்லிக்கு, ஃப்ரெஷ் கார்லிக்கு வந்து வெட்டி அதையும் அடியில் போட்டுருவோம். ப்ளஸ் தில் அந்த ஸ்டெம் போடுவோம். போட்டுட்டு வினிகர் ஊற்றி அதை ஒரு ஜாரில் அடைச்சி வச்சுருவோம். அந்த பிக்கல் ஜார் இது வந்து என்ன அப்படியே ஃபுல்லாக இருக்குது. இது உள்ளே பாருங்கள், அந்த குச்சி மாதிரி இருக்குல்ல அதெல்லாம் தில். அப்புறம் அடியில் பாருங்கள், அந்த ஒயிட் ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் கார்லிக்கு. நல்லா வினிகரை ஊற்றி இந்த மாதிரி நாங்கள் அடைச்சி வச்சுருவோம் அப்படின்னு. ஓகேவா, அடைச்சிட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டேட் எழுதிடுவோம். ஜூலையில் தான் போட்டது, ஆனால் சூப்பராக இருக்கும் அது. இது ரெண்டுமே இப்போ ஜூலையில் தான் போட்டது, எல்லாம் நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளே நேற்று கொண்டு வந்ததுக்குள்ளே அப்படியே ஒரு பாட்டில் காலி ஆகிடுச்சு எங்கள் வீட்டில். அது பாருங்கள், கீழே அப்படியே அந்த கார்லிக் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதில் வந்து நம்மளோட இது மிளகா ஆட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, இந்த மார்னிங் வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் போகலான்னு போனேங்க. இந்த ஹோல் கென் கவுனி இஸ் இன் தி ஃபார்மர்ஸ் மார்க்கெட். Yeah, it looks like the Ken County is here. Sorry, excuse me. Excuse me. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 5-6 minutes வாக்கில் இங்கே வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் இருக்குது. இங்கே வந்து நம்மளுக்கு க்ரோசரி இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஊரில் மார்க்கெட் மாதிரி தான் இங்கேயும் விற்கும். ஸோ நான் ஆக்சுவலாக எனக்கு ஆனியன் வேணுமா இருந்ததுன்னு சொல்லிட்டு போனேன். இந்த பூவெல்லாம் பார்த்தா ஆசையாக தான் இருக்குங்க, ஆனால் விலையை பார்த்தீங்கன்னா தலை திரிச்சு ஓடி போயிடலாம், அவ்வளோ விலைங்க பூவெல்லாம். ஸோ அதனால் அப்படியே எல்லாம் பார்த்துட்டு, அழகாக இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆனால் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கெலாம் ஒரு யோசனை இருக்கும். ஆனால் கூட்டம்னா கூட்டம், அவ்வளோ கூட்டங்க. கொஞ்சம் நிஜம், எங்கள் ஹோல் கென் கவுனி அப்படியே ஃபுல்லாக எல்லாம் இங்கே தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
உள்ளே போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு எனக்கு. ஆனால் செமையாக அந்த இதெல்லாம் காயெல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் நம்ம ஊர் மிளகாய் மட்டும் கிடைக்காதுங்க. நானும் வருஷம் வருஷம் அடிக்கடி நான் இங்கே வரேன், ஆனால் நான் பார்த்ததே இல்லைங்க. அப்புறம் அப்படியே வந்துகிட்டே இருந்தாங்க, ஒரு புதுசாக ஒரு பழத்தை பார்த்தேன், அதை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் பாருங்கள். Do you want to try one? Sure. கேட்டாங்க. உடனே எஸ்ன்னு சொல்லிட்டேன். சொல்லிட்டு அதை பேப்பர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை பிரித்து உள்ளே பார்த்தா என்னவோ எல்லோ கலர் தக்காளி மாதிரி இருந்தது. பட் ஆனால் அதை டேஸ்ட் பண்ணவாட்டி அதனோட டேஸ்ட்டு வந்துங்க செரி அண்ட் டொமேட்டோஸ் ரெண்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்தது. பட் இப்படி தான் அது இருந்தது. உங்களுக்கு வந்து இதை பார்த்தா நம்ம ஊரில் ஒரு செடி பூ இருக்கும், என்ன பூன்னு உங்களுக்கு தோணுதுன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. அங்கே வந்து இந்த மாதிரி காஃபி ஸ்நாக்கு கடையெல்லாம் இருக்குங்க, டூகோ இருக்கும், அங்கேயே பெஞ்செலாம் போட்டிருப்பாங்க, உட்காந்து அப்படியே சாப்பிட்டு வரலாம். இப்போ நான் இதெல்லாம் காமிச்ச வாட்டி சிஸ்டர் இவ்வளோ தூரம் போனீங்களா, யூடியூப்கோசரமே போனீங்களா அப்படின்னு நினச்சிடாதீங்க, நான் வேலையாக தான் அங்கே போனேன். இது வாங்கினேன். இது என்ன அப்படின்னா, இது அனியன். இருங்க நான் வெளியில் எடுத்து காமிக்கிறேன். இது வாங்கினேன். அப்புறமா வந்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷாக இங்கே வந்து அனியன் கிடைக்குங்க. இது $2 இந்த மாதிரி இது வாங்கிக்கிட்டேன். சூப்பராக இருக்குங்க, ஃப்ரெஷ் அனியனாக நல்லாயிருக்கும். அது வாங்கிட்டு அப்புறம் இந்த ரெட் சில்லி வாங்கிட்டு வந்தேங்க. ரெட் சில்லினா ஒரு இது, ஆனால் இந்த ரெட் சில்லி எவ்வளோ தெரியுமாங்க, $4 வாங்கினேன். இதை வந்து அப்படியே நூலில் கட்டி வீட்டில் தொங்கிட்டு அப்படியே ட்ரை ஆகிடும், அப்புறம் நான் எடுத்து அதை யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்காக வாங்கினேன் இதை நான். இது நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்ல ஏன்னா ஹோம் க்ரௌன் இல்லைங்களா, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்லேருந்து வந்துச்சு. ஸோ அதனால் இதை வாங்கினேன். அவ்வளோதாங்க நான் வாங்கினது. இப்போ இதை பார்க்கலாம். இந்த மாதிரி எத்தனை பேர் வெங்காயத்தை பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இது வந்து நான் முன்னாலேயே உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சேன். இது வந்து ஒரு வகையான வெங்காயம், இது பேர் இது வந்து இட்டாலியன் ஆனியன் அப்படி வரும். நான் வந்து மேலே இருக்கிற இந்த வெங்காய தாள் இருக்கு இல்லைங்களா, அதையும் விட மாட்டேன். பட் இதை பார்த்தா கத்திரிக்காய், நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா இதுனால கத்திரிக்காய் ஆட் இருக்குன்னு நினச்சேன்னா. ஆனால் இதுலேயும் குழம்பு வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆனியன் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதாங்க, இத்தான் இத்தோட இந்த வீடியோவை முடிச்சுக்க போகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய். கடைசியாக இந்த மாதிரி அனியனில் யாராவது சமைச்சிருந்தா அதனோட டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா, எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. பாய்.